வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நாம் ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு திருஷ்டி கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது, ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒருவர் நம்மளை ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து செய்வன பிரச்சனை இருக்குது, அந்த செய்வின பிரச்சனையை எடுக்கணும், சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கேட்டேன். நீங்கள் எதை வச்சு செய்வின இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து தொழில் ஆரம்பித்தேன், நான் வந்து கடன் வாங்கி தான் நான் வந்து ஹோட்டல் தொழில் வந்து ஆரம்பித்தேன். அந்த ஹோட்டல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக போச்சு. எனக்கு முன்னாடியே வச்சுருந்த கடை வச்சுருந்தவங்க எல்லாமே வியாபாரம் கம்மியாயிருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் அதிகமாக நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, பரவாயில்ல, இன்றைக்கி தான் கடை வியாபாரம் அருமையாக நடந்திருக்கே, நல்ல கூட்டம் வருதே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. காலம் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து சரியான வேலையாட்கள் அமையலை, எனக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் வந்து கடையை சரியாக துறக்க முடியல. எனக்கு வேலையாட்கள் வந்தவங்களும் சரியாக வேலைக்கு வராமல் என்னோடய கடையை வந்து அதிகமாக நான் பூட்டி போடுற மாதிரியும், என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் கடை வந்து ரெண்டு நாளைக்கு திறக்க வருது, பத்து நாளைக்கு மூடுறது, இது போல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து என்னால் கடையை திறக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் கடையை விட்டுட்டே வந்துட்டேன். இது வந்து எனக்கு வந்து யாரோ எங்க சொந்தக்காரவங்க, அதாவது அவங்களுடைய அங்காளி பங்காளியை நான் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செய்வினை வச்சுருப்பாங்க, அதனால தான் நான் வந்து எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய சகோதரரையும் சகோதரருடைய மனைவியும் தான் சொல்கிறார். இவங்க தான் எனக்கு வந்து நான் வளர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்வினை வச்சு என்னோடய தொழிலே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறார். சரி, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு அதன் பிறகு நான் என்ன பண்ணேன், தியானத்தில் அமர்ந்து நம்ம தெய்வங்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அப்போ தெய்வங்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது, இவனுக்கு யாரும் செய்வினை இது போல் யாருமே வைக்கவே கிடையாது. இவன் வந்து இந்த அளவுக்கு ஆனதுக்கான காரணம் கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. ஒரு கண் திருஷ்டிக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத யாருமே உணர மாட்டாங்க. உண்மையிலே நடந்த விஷயம், ஒரு கண் திருஷ்டினியால் ஒருவரோட தொழிலே விட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள். இது வந்து உண்மையா அப்படின்னா 100% உண்மை. கண் திருஷ்டி பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு கண் திருஷ்டி அப்படிங்கிறது சாத்தானுக்கு சமமானது. சரிங்களா? அதாவது, ஒரு இடத்துல வியாபாரம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போகிறவங்க வரவங்கலாம் பரவாயில்ல, செம்மையாக வியாபாரம் நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அக்கம் பக்கத்து கடைக்காரன் எல்லாமே வந்து பார்ப்பாங்க, நல்ல வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ கண் திருஷ்டிங்கிறது தானாக பட ஆரம்பிக்கும். அப்போ இது போல் வியாபார ஸ்தலங்கள்லாம் என்ன பண்ணணும், கண் திருஷ்டியை போக்கக்கூடிய எந்திரங்கள் இல்லை மற்ற முறைகளை அங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா இது போல் கண் திருஷ்டி பாதிப்புகள் என்றைக்குமே நெருங்காது. இது போல் வியாபார ஸ்தலங்களெல்லாம் கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அதாவது, நம்ம ஏதாவது ஒரு மிஷின் வச்சுருக்கோம், அந்த மிஷினை நம்பி தான் நம்ம வந்து தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலாக வந்துக்கிட்டே இருக்கும். கடையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு அமையக்கூடிய அந்த வேலையாட்கள் சரியான வேலையாட்களாக அமைய மாட்டாங்க. அப்படியே அமைஞ்சாலும் ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போகக்கூடிய அந்த எண்ணத்தை குறைக்கும், உங்கள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடையை ஒரு நாள் திறப்பீங்க, அடுத்த நாள் மூடுவீங்க, அடுத்த நாள் திறப்பீங்க, அடுத்த நாள் மூடுவீங்க, இது போலெல்லாம் நடக்கும். அப்போ இது போலெல்லாம் நடக்குது அப்படின்னா கடையில் கண் திருஷ்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் அவசியம் இல்லாமல் செய்வனே வச்சுருக்காங்க, அது வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்கன்னு போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப எளிய தாந்திரிக வழியே செய்து இந்த கண் திருஷ்டி பிரச்சனையை சரி செய்துக்கலாம். இது போல் கண் திருஷ்டி அப்படிங்கிறது விருட்சங்களுக்கு கூட ஏற்படும்.
அதாவது கொய்யா மரம், மாமரம், மாதுளை மரம், முருங்கை மரம் அப்படிலாம் விருட்சங்கள் இருக்கு இல்லையா, அந்த விருட்சங்கள் மேலேயும் கண் திருஷ்டி பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ பார்த்துக்கிறங்க இந்த கண் திருஷ்டி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு முறை கொய்யா மரம் அருமையாக காய்ச்சிருச்சு, ரோட்டு ஓரத்தில் மரம் இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு வர்றாங்க, என்னது இவ்வளவு காய் கிடக்குது, எவ்வளோ பெரிய காயாக கிடக்குதே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா அதோட மகசூல் குறையும், அதாவது நோய் வந்து தாக்குதல் போல் ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும், அதோட மகசூல்லாம் குறையும். இதை நானே கண் கூட நிறைய முறை பண்ணி அப்போ இந்த முறையை நம்ம செஞ்சு தான் மறுபடியும் சரி பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் மேலே கண் திருஷ்டி படும். ஏன்னா குழந்தைகள் எப்போதுமே அழகாக இருப்பாங்க, எந்த குழந்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், ஒரு சில பேரோட கண் திருஷ்டி படும். அப்படி கண் திருஷ்டி குழந்தைகள் மேலே பட்டுச்சு அப்படின்னா பால் உண்ணாது, பால் எடுக்காது, குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும். அப்போ இது போலலாம் பிரச்சனை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்கலாம். இதே போல் விருட்சங்கள் அதாவது மரங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்கலாம், வியாபாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்கலாம். இல்லை நீங்களே பார்த்திங்கன்னா வாகன கண் திருஷ்டிலாம் விழும், அதாவது புதிதாக ஒரு வாகனம் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்குள்ள 4 திருப்பு போயிட்டு வந்தீங்கன்னா 5வது திருப்பு ஆக்சிடென்ட் ஆயிரும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கே ஒரு சில நேரங்கள்லாம் வித்தியாசமான சிரிப்பு கூட வரும். சொல்லுவாங்க 2 திருப்பு தான் ஊருக்குள்ளே வந்தேன், 3வது திருப்பு என்னுடைய வாகனம் வேத்துக்குள்ளாயிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, செய்வேன பிரச்சனை அப்படின்னு அனுப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க கண் திருஷ்டி பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அந்த காரை வாங்குவீங்க, ஆனால் எளிமையாக இது போல் கண் திருஷ்டி பிரச்சனைகளால் அது பாதிப்புக்குள்ளாக்கிறோம். அப்போ இது போல் கண் திருஷ்டி, இது போல் எலுமிச்சங்கனியை கொண்டு வாகனங்களுடைய கண் திருஷ்டியவும் நீங்கள் போக்கலாம். எந்த பொருட்கள் மேலே எந்த விஷயத்து மேலேயும் கண் திருஷ்டி பட்டாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி எளிமையாக கண் திருஷ்டியை போக்க முடியும். அப்போ இது போல் குழந்தைகளுக்கோ வியாபார ஸ்தலங்களோ இல்லை வாகனங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கண் விருட்சங்களுக்கோ கண் திருஷ்டி விழுந்திருந்தது அப்படின்னா கையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துக்கிறேன். அந்த எலுமிச்சங்கனியை எடுத்துகிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதாவது குலதெய்வம்னு சொல்லும் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு விநாயகரையும் வணங்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரம், அதாவது ஓம் அங்க் உங்க் சிங்க் கிளீங் பிரேம் ஷவும் நசி மசி, அதாவது ஓம் அங்க் உங்க் சிங்க் கிளீங் பிரேம் ஷவும் நசி மசி, இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி சுற்றி போடணும். இவ்வளவு தான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு எலுமிச்சங்கனியை கையில் எடுங்க. நான் ஸ்க்ரீனில் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், அந்த ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை சொல்லி 21 முறை, அதாவது 21 சுற்று சுத்தணும், 21 திருப்பு மந்திரத்தையும் ஜபிக்கணும். இது எப்படி சுத்தணும்னா இடம் இருந்து வளமாக சுத்தணும். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா வளம் இருந்தும் சுத்தலாம்பா. அதாவது நிறைய பேர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சந்தேகம் இல்லை, அவர் வந்து ஒரு இதாகவே கேட்டிருந்தார், அது எப்படி இடமாக தானே சுத்தணும் அப்படின்னு. அதோடய சூட்சுமத்தை சொல்கிறேன், ஒரு கயிறு வந்து வளமாக சுத்துவோம், ஒருத்தனை கட்டுறதுக்கு கைத்தை எப்படி வளமாக சுத்துவோம், அதே கயிறை அவுக்குறதுக்கு அப்படியே வந்த வழியிலே திருப்பி எடுப்போம், அப்போ இடமாக வரும். இதுதான் கட்டை அவிழ்க்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசமே, சரிங்களா. இது வந்து எனக்கு தெரியாமல் கிடையாது, சரிங்களா. அதுலேயும் சூட்சுமங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வலதுபுறமாகவும் சுத்தலாம், இடதுபுறமாகவும் சுத்தலாம், சரிங்களா. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லணும். அப்போ இது போல் சுற்றி முடிச்சுட்டு இந்த எலுமிச்சங்கனியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இரண்டாக அறுத்து தூக்கி போடலாம், இல்லை அப்படின்னா காலில் போட்டு மிதித்து அந்த நசிக்கிறணும், அதில் உள்ள சாறு வெளியில் வர அளவுக்கு நசிக்கிறணும் காலில். இல்லை உங்கள்கிட்ட எலுமிச்சங்கனி இல்லை அப்படின்னா முச்சந்தியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுக்கலாம். இல்லை யாருக்கு நீங்கள் சுற்றி போகிறீங்களோ அவருடைய காலடி மண்ணை எடுக்கலாம், இல்லை யாருடைய கண்ணடி பட்டதோ அவருடைய காலடி மண்ணை எடுக்கலாம். எடுத்து இதே போல் 21 முறை மந்திரம் சொல்லி சுற்றி அதை கொண்டு போய் நெருப்பில் போட்டுடலாம், சரிங்களா. இப்படி கூட திருஷ்டி கட்டுகளை அவிழ்க்கலாம். இது வந்து அனுபவத்தில் இன்ற வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறையத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா. இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஏன்னா அந்த காலத்துலேருந்தே சித்திரக வழியில் சோடியலில் வந்த மந்திரம் இது. இதை வந்து நான் வந்து அனுபவத்தில் பயன்படுத்தி நல்ல பலன் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முறையத்தை நான் சொல்கிறேன். இதை வந்து இன்னார் தான் செய்யணும் அப்படிங்கலாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் நம்பிக்கையோடு செஞ்சா அப்படின்னா
பலன் தரும். எப்போதுமே வியாபார ஸ்தலங்களை ஒவ்வொரு நாள் இரவும் இதை கடை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் இரவும் இந்த கண் திருஷ்டி மந்திரம் சொல்லி ஒரு எலுமிச்சங்கனியை அறுத்து இரண்டாக இரண்டு பக்கமும் வீசிட்டு போங்க. குழந்தைகள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முறையை செய்யுங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது தினந்தோறும் படும். அப்போ வியாபார ஸ்தலங்களில் தினந்தோறும் இந்த முறையை செய்யுங்க. வாகனங்களுக்கும் தினந்தோறும் இந்த முறையை செய்யலாம். இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு உறுப்பு, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கூட செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வாகனங்களை வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னாலும் இந்த கண் திருஷ்டியை போக்கிட்டு அதன் பிறகு வண்டியை எடுங்க. இப்போ குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அழுகுச்சு, கண் திருஷ்டியால் ஏதாவது பால் குடிக்காமல் அழுகுச்சு அப்படின்னா மட்டும் இந்த முறையை செய்யுங்க. மற்றவர்களுக்கும் இந்த முறையை வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம். நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா கண் திருஷ்டி மரணத்தை கூட ஏற்படுத்தும். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, கண் திருஷ்டி மரணத்தை கூட ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அதற்கு சக்திகள் உண்டு, சரிங்களா? அதனால் இந்த முறை அனைவருக்குமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் சுற்றி போடுவாங்க. இன்ன வரைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு யாராவது வந்து வந்தாங்க அப்படின்னா, இந்த புதுசாக திருமணம் வர்றவங்க புதுசாக ஒரு வாகனம் எடுத்து வர்றாங்கன்னா சுற்றி போடுவாங்க, ஆரத்திலாம் எடுப்பாங்க இல்லையா. அதெல்லாம் ஒரு வகை கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு முறை தான், சரிங்களா? நம்ம முன்னோர்கள் கண் திருஷ்டியோட சக்தி என்னன்னு தெரிஞ்சதுனால தான் அதை வந்து இப்போ வரையும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு நான் பயன்படுத்தின ஒரு அரிய முறையை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் தாராளமாக இதை அனைவருமே பயன்படுத்திவாங்க. நன்றி, வணக்கம்.